ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுபா வீட்டில் என்ன சமைக்கலான்னு பார்த்தாங்க. என்ன சமைக்கலான்னு பார்த்தா என்ன சமைக்கிறதுனா ஐடியா இல்லை. சரி, உலைய வச்சு அரிசியை போட்டாச்சு. இருந்த காய்கறிகளாக கட் பண்ணி போட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு முள்ளங்கி, கேரட்டு, கத்திரிக்காய் அதெல்லாம் கிடத்த எல்லாம் அள்ளி போட்டு வேக வச்சாச்சு. காய் வந்துருச்சு. அதில் மாங்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் ஒரு சின்ன துண்டு, ரெண்டு துண்டு மாங்காய் போட்டாச்சா. பருப்பை வேக வச்சு வச்சிருக்கேன், அதை கடைஞ்சாச்சு, அதில் ஊற்றி விட்லாம். வேகட்டும். பருப்பு ஒரு கொதி குதிச்சோன்னா புளியை கரைச்சி ஊற்றி சாம்பாரை தாளிச்சு விட்டா சாம்பார் ரெடி. அப்புறம் சைடிஷ் வந்து கீரைங்க. கீரையை வாங்கி நறுக்கி அலசி வச்சுருக்கேன். கீரையை பொரியல் பண்ணிவிட்டு அடுத்து நான் பார்க்கலாம். சாம்பாரில் உப்பு போட்டேன்னா என்னென்னு மறந்து போச்சு. இப்போ அதான் டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ நம்மலாம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறோம். எங்கள் மாமியார் என்ன திரும்ப செய்வாங்க, நம்ம கிச்சனில் சமைச்சிட்ருப்போம், அவங்க வேறு வேலையாக இருப்பாங்க, அங்கே இருந்து சொல்லுவாங்க. அதில் சாம்பாரில் கம்மியாக இருக்கு பாரு உப்பு, கறி குழம்புல கம்மியாக இருக்கு பாருமாங்க, அந்த வாசனையை வச்சே சொல்லுவாங்கங்க உப்பு கம்மியாக இருக்குது கூட இருக்குதுன்னு. அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம் தானே. இப்போ அவங்க இல்லை இருந்தாலும் அந்த உப்பு போடும்போது அவங்க நினைப்போறதில்ல. நம்மளுக்கு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. புளியை சேர்த்துட்டு இதுமாதிரி தாளிக்கிறதா வேலை. அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அம்மா வீட்டில் அம்மா சமைப்பாங்க, நம்ம வேடிக்கை பார்ப்போம். மாமியார் வீட்டில் நம்ம சமைப்போம், மாமியார் வேடிக்கை பார்ப்பாங்க. அதாங்க வித்தியாசம். இன்றைக்கி ஒரே மாமியார் நினப்பாக இருக்குது சமைக்கையில், அதனால் மாமியாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறதாயிடுச்சு. சரி வாங்க சமையலை பார்ப்போம். டிவியில் ஒரு நல்ல படம் ஓடுதுங்க, விஜயகாந்த் படம். என்ன அருமையான பாட்டு படம் தெரியுமா அது. வாங்க வேலையை பார்ப்போம் கேட்டுக்கிட்டே. இப்போ சாம்பாரை தாளிச்சுக்கலாம். சீரகம். நம்ம இந்த சாம்பார் தாளிக்கையில் பருப்பு ஐட்டவங்கனாலும் சீக்கிரம் கெட்டு போயிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் வெந்தயத்தை போட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போகலாம். சாயங்காலம் கெட்டு போகிற சாம்பார் வந்து நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குமா, அதுக்காக வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துங்க. வெங்காயம், கருகப்பிலை. சாம்பார் வந்து வாயுவா, அதனால் பூண்டு போட்டாச்சு பருப்பு வகையில். பெருங்காயம், தாளிக்கும்போது சாம்பார் பவுடர் போட்டு தாளிச்சிருந்தோம், அது ஒரு டேஸ்ட்டு. சாம்பார்லேயே கொஞ்சம் நெய்யை ஊற்றி தாளிச்சோன்னு வச்சுருக்கேன், மணமாகவும் இன்னும் டேஸ்ட்டும் சேரும். தாளிச்சதை எடுத்து சாம்பாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையை போட்டுட்டு கபால்னு வாசனை போகாமல் கப்பல் முடியும், ஒரு வாசனை கூட போகாது. இதே வாழை எடுத்து வச்சுட்டு ஆயிட்டு இருந்தாலும் இதை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு போய் பொறுமையாக உட்காந்து டீ குடிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. சோம்பு, கடுகு, வெங்காயம், கருகப்பிலை, தக்காளி. கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு, ஒரு நாலஞ்சு பூண்டுப்பொல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எல்லா தூளும் போட்டாச்சு. இப்போ நம்ம நறுக்கி தண்ணியில் போட்டிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வதங்கட்டும். வதங்கினோன்னே
தண்ணி ஊத்திக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் வதக்கட்டும், மூடி வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெயில் வேகட்டும். சாதம் திரிச்சுங்க, சாதத்தை வடிச்சிடலாம். வடிச்சிட்டு இதே அடுப்பில் கீரையை தாளிச்சு விட்லாம், சாதத்தை வடிச்சிடலாமா. காஞ்ச ஆயிலில் கொஞ்சோண்டு கடைசி ஜீரகம், புளிப்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், நல்லா கீரை அலசியத்துக்கு கீரையை அதில் சேர்த்தலாம். கீரையை வச்சோடனே உப்பு போடக்கூடாதுங்க, ஏன்னா கீரை வந்து வெந்து வரப்போ கொஞ்சம் கம்மியாக வரும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும், அதனால் அது வேகப்படும். சரியா, பக்கத்தில் கத்திரிக்காய் வேக வச்சோம்னா அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கீரையும் வேகட்டும். நான் கீரை அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டேங்க, ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் போட்ட காமிக்கணும்ல எப்படி இருக்குன்னு. நான் வருங்க, எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலுக்கும் சாம்பாருக்கும் எப்படிதரமாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. வருங்க, தண்ணியும் ஊற்றலை, மசாலா ஐட்டம் கத்திரிக்காய் தான், சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்க. சூப்பரில் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக. சரியா, கீரை பாருங்கள், சட்டி ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ வெந்து கம்மியாக இருக்கா, இப்போ தான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உப்பு சீக்கிரமே போட்டால் கீரை மறந்து போயிடும். கீரை இருக்கிறத பொறுத்து கம்மியாக உப்பு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த அடுப்பில் டீயை போட்டுக்கலாம். சூப்பரா, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இப்போ டீ போட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் வச்சாச்சு, எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் பண்ணியாச்சு, சாதம் வடிச்சாச்சு, கீரையும் பொரியல் பண்ணியாச்சு. சுபா வீட்டில் சூப்பரான லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுபாவுக்கு டே டைம், டீ போட்டாச்சு. டீ குடிக்கலாமா? அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுபா வந்து டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறான். சுபாவுக்கு டீ ரெடி, வாங்க டீ சாப்பிடலாம். ஓகே, பாய்.